எனக்கு பிரியமான தேவஜனமே, உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்பீர்கள் சொல்லி நான் நம்புகிறேன். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிற காரியம், நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லி கர்த்தர் பேசும்படியாக விரும்புகிறார். ஹல்லேலூயா, நல்ல சத்தமாக ஹல்லேலூயா. அன்றைக்கு எசேக்கியா என்கிற ராஜா தன்னுடைய வியாதியின் உச்சகட்டம், வேதனையின் உச்சகட்டம் ஆண்டவரை நோக்கி கதறுகிறான். ஒரு காரியத்தை நம்ம நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும், உங்களுடைய என்னுடைய நம்முடைய வாழ்க்கையில் நீங்களும் நானும் உடைக்கப்படும் பொழுது, தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது, உடைக்கப்பட்ட ஜபங்களுக்கு, உடைக்கப்பட்ட உள்ளத்திற்கு கர்த்தர் ஆறுதல் செய்வதற்கு ஒரு நாளும் தாமதிப்பதும் கிடையாது. அவர் உங்களை முன்னே உதாசீனம் செய்வதும் கிடையாது. ஹல்லேலூயா. ஆனால் நீங்களும் நானும் உண்மையாய் அப்பாவுடைய சமூகத்தில் வந்து அழுது புலம்பி அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது உடைக்கப்பட்ட நமக்கு ஒரு உதவி செய்வாரா? இதைத்தான் சங்கீதம் 34:18 எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது என் வேதம் அருமையாக சொல்கிறது, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? சமீபமாக இருக்கிறாரா? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனம், இந்த காலை பொழுதில் ஒருவேளை நொறுக்கப்பட்டு இருக்கிறீர்களோ, உறவுகளினால் சிதைக்கப்பட்டு இருக்கிறீர்களோ, குடும்ப நபர்களால் ஒதுக்கப்பட்டு இருக்கிறீர்களோ, ஐயோ தாய் தகப்பன் பிள்ளைகள் குடும்பம் எங்களை ஒதுக்கி வைத்து விட்டார்களே, நண்பர்கள் எங்களை கைவிட்டு விட்டார்களே, உறவுகள் எங்களை கைவிட்டு விட்டார்களே சொல்லி கொண்டு இருக்கிறீர்களோ, ஆண்டவராகிய இயேசு இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய தேவைகளை என்னிடத்துல சொல்லு, நான் உனக்கு பதில் கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் பேசும்படியாக விரும்புகிறார். எசேக்கியா ராஜா தீர்க்கன் மூலமாக உணர்த்தப்படுகிறார். அவ்வளோதான் உன் வாழ்க்கை முடிந்தது, எல்லாத்தையும் நீ சரியாக செட்டில் பண்ணிடு, உன்னுடைய வாழ்க்கை முடிய போகிறது என்று சொல்லி தீர்க்க தரிசனம் உரைத்து விட்டு சென்று விட்டார். ஒருவேளை அவர் யோசித்திருக்கலாம், பெரிய தீர்க்க தரிசி ஆயிற்றே, சொல்லிவிட்டாரே, இன்னும் அவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கை என்று சொல்லி நினைத்திருக்கலாம். ஆனால் தீர்க்க தரிசிகளுக்கும் ஊழியர்களுக்கும் உலகத்தில் வாழுகிற அத்தனை மக்களுக்கும் பெரியவர் இயேசு ஒருவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிற அன்பின் ஆண்டவராகிய இயேசு பெரியவர் என்று வேதம் சொல்லுகிறாரு. அந்த இயேசுவை, அந்த கர்த்தரை பெரியவராக அவன் கண்டுகொண்டபடினால எசேக்கியா தேவனை நோக்கி திரும்பி அழுகிறான், அழுது புலம்புகிற, ஆண்டவரே என் மீது கிருபையாயிரும். அவன் விண்ணப்பம் பண்ணின மாத்திரத்தில் கர்த்தர் அவனை குணப்படுத்தி அதோடு நின்று விடவில்லை. 15 அவனுக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுடைய ஆத்ம ஆவி சரீரத்தின் தேவைகளுக்காக அதிக நாள் நீங்கள் பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களோ, கண்ணீரோடு அவரை நோக்கி பாருங்கள். கர்த்தர் இன்றைக்கே உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? கண்களை மூடி நம்ம செவிப்போம். ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி, நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை பொழுதுன ஆண்டவரே, கண்ணீரோடு உடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம். எங்களுடைய குடும்பத்தின் ஆத்ம ஆவி சரீரத்தின் தேவைகள், உலக வாழ்க்கையின் தேவைகள், ஆவிக்குரிய தேவைகள் என்னுடைய கண்களுக்கு முன்பதாக நிற்கிறது. அப்பா, உண்மையாக உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு உடைய சமூகத்தில் வந்து உண்மை நோக்கி பார்ப்போமே, ஆனால் எங்களுக்கு அற்புதங்கள் உண்டே என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்னும் நான் பாவத்தில் விழுந்து விழுந்து ஜீவித்து கொண்டிருக்கிறேனே, எனக்கு ஒரு முடிவு இல்லையோ, ஒரு அற்புதம் கிட்டாதோ? கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரி, தேவனுடைய கரம் உங்கள் மீது இறங்குகிறது. என்னுடைய கண்ணீர், என்னுடைய வறுமை, என்னுடைய வியாதி மாறாதா என்று கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரி, அன்பான குடும்பங்களை, கர்த்தருடைய கிருபையின் கரம், அற்புதத்தின் கரம் இறங்குகிறது. ரிசீவ் இட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். ஆண்டவரே, நீர் அற்புதங்களை செய்கிறபடினாலும் உமக்கு நன்றி. தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க இயேசுப்பா. உங்களையே நாங்கள் சார்ந்து கொண்டு உங்களுடைய சமூகத்தில் காத்திருந்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் சொந்தமாக்கிக் கொள்ள எங்கள் மீது கிருபையாயிருங்க. அப்பா, நீங்கள் அப்படியே செய்கிறபடினாலும் மக்கு நன்றி. இயேசுப்பாவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ ஆல்.